ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஃஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரஸ்ட் ஐஎஸ் அகடமி ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மே டுவெண்ட்டி செகண்ட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி பெஸ்பெக்டிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸில் வந்த ஆர்ட்டிகள பார்த்திங்கன்னா பிஎல்ஏ பிளாக்கிங் இந்தியன் பெட்ரோல்ஸ் இன் லடாக் சிக்கிம் சேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ பேசிக்காக இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நேற்று வந்து ஆர்டிக்கலோடைய கன்டினியூட்டி தான் இது நம்ம நேற்றே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது கண்டிப்பாக எக்ஸாமினேஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரிப்பீட்டடாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்வி தான் ஜென்ரலாக வந்துட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணக்கூடிய பவுண்ட்ரி லைனு இன் அடிஷன் டு தட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது இந்தியாவும் சைனாவும் ஷேர் பண்ணக்கூடிய பொசிஷன் இந்த லைன் தான் வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பர்டிகுலர் ஆர்ட்டிகளில் இப்போ என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதோட இஷ்யூ எப்படி எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் வந்துட்டு சைனா வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா வந்துட்டு அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது இன்றைக்கி நம்ம எப்படி வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதோ நம்மளுடைய அன்டிவைட் இந்தியன் மேப் அப்படின்றதில் நம்ம வந்துட்டு இந்தியா வந்துட்டு எல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவும் தான் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம பிஓகே ஆக்குபைடு ஏரியா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய லைன் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் செக்டாரில் வந்துட்டு இந்தோ சைனா வார்க்கு அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பர்மனென்ட் ட்ரூ பொசிஷன் ப்ராக்டிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய லைனை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு இந்த அக்ஸைச்சின் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இது வந்துட்டு சைனாவோட கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி இருக்குது சரி இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஆல்ரெடி நிலவிட்டுருக்கிறப்ப என்ன பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்துட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் கிராஸ் பண்ணி சைனீஸ் டெரிட்டரியில் நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்க்ரிஷன் பண்ணுறோம் ஊடுருவுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்துட்டு அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு பார்டரில் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பொசிஷனை வந்துட்டு இந்தியன் சைடில் என்கேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆர்மி ட்ரூப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன் அடிஷன் டு தட் அந்த மாதிரி தெரிகிறப்ப நாங்கள் வந்துட்டு எந்த மாதிரி நாங்கள் பார்டரை க்ராஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இன் அடிஷன் டு தட் இன்னமும் என்ன இந்தியா சொல்லியிருக்காங்கன்னா மினிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஏன்னா வந்துட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு இங்கே நிலவர அந்த அமைதி அப்படின்றது தான் அந்த பார்டரில் அமைதி நிலவுனா தான் இந்தியாவும் சைனாவும் ரிமைனிங் இஷ்யூஸில் வந்துட்டு நம்ம பெட்டராக வந்துட்டு கோஆப்ரேட் பண்ண முடியும் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு எக்கனாமிக் இஷ்யூஸில் இல்லைனா வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வார் லைக் சினாரியோ தான் இப்போதிக்கு ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குது இந்த பார்டர் ஏரியாஸில் சரி இது தவிர வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே லாஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வண்ட்டாகவே காண்ட்ரவர்ஷியலாக எங்கே வந்துட்டு இந்தோ சைனா பார்டர் இஷ்யூ அரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் சோ லேக் இந்த பேங்காங் சோ லேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லடாக் ஹிமாலயாஸை சேர்ந்தது இது வந்துட்டு ரொம்ப ஹை ஆல்டிடியூட் மவுண்டெனியஸ் ரீஜன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லேக் வந்துட்டு சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட்லாக்டு லேக்காக இருக்குது அதாவது சுற்றி லேண்ட் இருக்கும் இந்த பர்டிகுலர் லேக்கில் இன் அடிஷன் டு தட் இது கிளேசியர் லேக்கோடைய ஆரிஜின் அப்படின்றதுனாலையும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் லாக்டாக இருக்கிறதுக்கான ஜாக்ரஃபிகல் நேச்சுரலாக அதுதான் வந்துட்டு அது அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாகிரபிகலாக சரி இன் அடிஷன் டு தட் வந்துட்டு இந்த பேங்க்சாங் சாங்ஸோ லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது ப்ராக்கிஷ் வாட்டர் அதாவது வந்துட்டு என்னென்னா சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த மாதிரி வந்துட்டு இங்கே இந்த பேங்காங்ஸோ லேக்கில் ப்ரிவேல் ஆகும் கூடிய இந்த சால்ட் வாட்டரும் வந்துட்டு இதோடய யூனிக் ஃபியூச்சர் இன் அடிஷன் டு தட் இந்த சைடு வந்து சிக்கிமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகுலா பாஸ் அப்படின்னு லொக்கேட் ஆகிருக்கு இதுலையுமே ரீசெண்டாக வந்துட்டு இந்த வருஷம் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக சரி இதுக்கெல்லாம் வந்துட்டு பேசிக் காரணம் அப்படின்றது இந்த லைன் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ட்ரூப்ஸ் பொசிஷன் அப்படின்றது இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ன்றது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு லைன் கிடையாது இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்குமே இருக்குது இதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பண்றோம் இண்டோ சைனா வார்க்கு அப்புறம் சரி இதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு நம்ம இந்த ஹிமாலயன் ரீஜனை செக்ரிகேட் பண்றப்ப ஈஸ்டர்ன் ஹிமாலயன் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பா ஏன்னா வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் செக்டாரில் அருணாச்சல் பிரதேசம் இன்க்ளூட் பண்ணுவாங்க இங்கேயுமே வந்துட்டு சைனா வந்துட்டு இன்றைக்குமே அருணாச்சல் பிரதேஷே அவங்களுடைய சதன் டிபட் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க டிபர்ட்டோட ஒரு இதில் குறிப்பாக வந்துட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்துட்டு லெவலில் ஹையர் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டரோ இந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் ஏரியாஸை விசிட் பண்ணாலே சைனா வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாகவே டிப்ளமேட்டிக் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க இது வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாகவே வந்துட்டு ரொம்ப காலகட்டமாக நிலவிகிட்டு தான் இருக்குது சரி இது தவிர வந்துட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிடில் செக்டாரில் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிம் ஒட்டி இருக்கிற பார்டர் தான் இதில் வந்துட்டு குறிப்பாக இந்த நகுலா ஏரியாவில் இந்த வருஷம் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துட்டு இந்த பிரச்சனை அரே ஆகிட்டு இருக்குது ஈஸ்டர்ன் செக்டார் அப்படின்றதில் பார்த்திங்கனா அங்கே தான் வந்துட்டு இந்த குறிப்பாக வந்துட்டு இந்த அக்ஸைசன் ஏரியாவே எக்ஸ்டென்ஷன் வரும் அதில் இங்கே லொக்கேட் ஆகிருக்கிறதா இந்த பார்டர் ரீஜன் ரீஜனில் இருக்கிறது பேங்காங் சோ லேக் இந்த பேங்காங் சோ லேக் வந்துட்டு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக எக்ஸாமினேஷனில் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதனால் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாகவே இன்றைக்கி வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த த்ரீ செக்டார்ஸை தாண்டி இந்தியாவுடைய பொசிஷனில் வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம வந்துட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றதில் வந்துட்டு பார்த்திங்கனா இந்தியா மட்டுமே எவ்வளோ வந்துட்டு கிளைம் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஆனால் வந்துட்டு சைனாவுடைய சைடில் இருந்துட்டு அவங்க டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் வந்துட்டு இது வந்துட்டு லாங்கான ஏரியா அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க இங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அதுலேயும் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகுன்றதுலேயே வந்து நம்மளுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துகிட்டு தான் a good ஸோ அதோடைய கண்டினியூட்டியில் வந்தது தான் வந்துட்டு இப்போ வந்து அந்த கான்ட்ரவர்சி பேங்காங் சோ லேக் சரி இந்த பேங்காங் சோ லேக்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன பிரச்சனைனா ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம இந்த சைனா பார்டர் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஏரியாவை வந்துட்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா பிளேஸுமே லேண்ட் ஏரியாவாக தான் இருக்குது ஆனால் இந்த பேங்காங் சோ லேக் வர்றப்ப தான் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இங்கே வந்துட்டு வாட்டர் ரீஜன் வருது இங்கே தான் கான்ட்ரவர்சி ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து வரக்கூடிய இந்த சுசூல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க இன் அடிஷன் டு தட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லடாக் ஹிமாலயாஸ் அப்படின்றதே ரொம்ப ஹை ஆல்டிடியூட் மவுண்டெனியஸ் ரீஜன் அங்கே லொக்கேட் ஆகியிருக்கிற லேண்ட்லார்டு லேக்கு அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா சைனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுசுல் வேலி அப்படின்றத வந்துட்டு இந்த ரிவர் ஃப்ளோ பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் வேலியை வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்துட்டு பார்டர் லைன்ன்றாங்க இந்தியாவுடைய சைடில் வந்துட்டு நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இன்னும் வந்து ஈஸ்டர்ன் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பெர்ஷன் ஆல்ரெடி ப்ரிவேல் ஆகிட்டு தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த பேங்காங் சோ லேக்கோடைய பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லடாக் ஹிமாலயாஸை சேர்ந்தது இன் அடிஷன் டு தட் இது வந்து கிளேசியல் லாக்டு லேக் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு வாட்டர் வந்துட்டு சால்ட் வாட்டர் லேக் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இது வின்டர் டைமில் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரீஸிங் ஆகுறதுனால ஃபுல்லாகவே வந்துட்டு பனிக்கட்டியாக இருக்கும் அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் போலோ அந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியர் வந்துட்டு இந்த பேங்காங் சோ லேக்கில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு சரி இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த வார் வந்து இந்தோ சைனா வார் அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்து தான் வந்துட்டு இந்த பார்டர் ரீஜன் வந்துட்டு டோட்டலாகவே வேரியேஷன் வந்துருக்கு ஏன்னா சைனா வந்துட்டு இந்தியா ரீஜனில் நிறைய ஆக்குப்பை பண்ணி அந்த ரீஜன்ஸை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்போலேருந்தே வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது காண்ட்ரவர்ஷியலாக தான் பார்க்கப்படுது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடியதான் இந்த பா பார்டர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு சைனா வந்துட்டு வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்காங் சோ லேக் அப்படின்றது வந்துட்டு இதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒரு மவுண்டெனியஸ் ரீஜன்ஸும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அது வந்து சங் சென்மோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த லேக்குக்கு நார்தன் ஏரியாவில் ஒரு பேரன் மவுண்டெயின் ரீஜன் அதுக்கு பேர் தான் வந்துட்டு சங் சென்மோன்னு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமுமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இது ரொம்ப காலமாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் ஃபிங்கர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மியோடைய பாயிண்டில் வந்துட்டு இது வந்துட்டு ஃபிங்கர் ஏரியாஸ்ன்னு வாங்க இதுலேயும் குறிப்பாக வந்து இந்தியா வந்துட்டு எட்டு ஃபிங்கர் வரைக்கும் இந்த ஏரியாவை ஐன்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுடைய பர்செப்ஷனில் என்னென்னா எயித்து ஃபிங்கர் வரைக்கும் அதாவது இந்தியன் பார்டர்லேருந்து இப்போ நீங்கள் எண்ணிட்டு வந்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஒரு எட்டு ஃபிங்கர் இருக்கிற மாதிரி வந்துட்டு இவங்க ஆக்சுவலாக கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியன் ஆர்மியோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்தியாவுக்கு இவ்வளோ எட்டு ஃபிங்கர் வரைக்கும் அவங்களோட ஏரியா வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு இந்தியா வந்துட்டு ஆக்சுவலாக ஃபீல் பண்ணாலும் நம்ம பார்டர் ஏரியாவில் சாவர்கிரீன் ஏரியாவில் வரணும்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஃபோர்த் ஃபோர்த்து ஃபிங்கர் வரைக்கும் தான் இதில் இன்னொரு சைடு பிரச்சனை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் வந்துட்டு கார்கில் வார் நடந்தப்ப ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ சியாச்சன் கிளேசியர் சைடு இந்த சைடு பிரச்சனை ஓடிட்டு இருந்தப்ப நம்ம ஃபுல் ஆர்மி ட்ரூப்ஸுமே நம்ம இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அதாவது நம்மளுடைய வெஸ்டர்ன் பாகிஸ்தான் பார்டர் ரீஜனில் தான் ஆனால் ஈஸ்டர்ன் சைடில் சைனா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த பேங்ஸாங் சோ லேக்கை ஒட்டி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் நிறைய வந்துட்டு அட்வான்டேஜஸும் இருக்குது ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரீ அவங்களுடைய ட்ரூப்ஸ் அசம்பிள் பண்ணணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இங்கே எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணலாம் இது மாதிரி வந்து ரெண்டாவது வந்துட்டு மிலிட்ரி அவங்க வெஹிக்கல்ஸும் வந்துட்டு இதில் எடுத்துட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்காக அவங்க அந்த பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணாங்க இது இதோடைய ரீசன்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இருந்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதாவது வந்துட்டு இங்கே தார்புக் ஷியாக் அப்படின்ற ஒரு ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் இது லடாக் லே ரீஜனில் பாஸ் ஆகுது இப்போ என்ன பிரச்சனைனா இது வந்துட்டு நம்ம பேரலெலாம் இந்த பேங்காங் சோ ஒட்டி கட்டிட்டு இதுலேருந்து ஒரு கனெக்டிங் ரோடு வந்துட்டு இப்போ இந்தியா வந்துட்டு பில் பண்ணுற ப்ராசஸில் இருக்காங்க இதுக்கு தான் வந்துட்டு சைனா எதிர்ப்பு இருக்காங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்துட்டு நம்மளுடைய ட்ரூப்ஸ் வந்துட்டு இங்கே அசம்பிள் ஆகிறதும் நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே தான் வந்துட்டு இவங்க வந்து நம்ம அவங்களோட ஏரியாவில் டிரான்ஸ்கிஷன் பண்ணிட்டோம் பூந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை இந்தியா ஏற்றுக்கவே முடியல ஏன்னா இந்தியாவுடைய பர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ன்றது நம்ம ரொம்ப காலகட்டமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு எது வரைக்கும் கண்ட்ரோல் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்றாங்க அப்போ ரியலாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சைடில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு சைனீஸ் சைடு மெயினாகவே அப்போசிஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்டர் லைனில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறப்ப அவங்களோட சைடில் இவங்களுக்கு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருந்தால் ஈ ரை ரைட்ஸ் இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாஸில் இந்தியன் ட்ரூப்ஸுக்குமே இருக்குது சரி இன் அடிஷன் டு தட் இதை இரிட்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சைனா வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த ஃபிங்கர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சங் சென்மோ ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இந்த கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ண இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாகவே லைட் மிலிட்ரி வெஹிக்கல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இது வந்து ரொம்ப ஹை ஆல்டிடியூடுன்றதுனால ரோடே நேரவாக தான் இருக்கும் அதில் நிறைய டைம்ல என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய அவங்களுடைய ஃபிங்கர் ஏரியா டூ ஏரியாஸ் வரைக்கும் இவங்க ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்போ பார்டரில் நம்ம ஆளுங்க பேட்ரோல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னாலுமே வெஹிக்கிள் அவங்களுக்கு திருப்பி போகிறது கூட அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஸ்பேஸ் கிடையாது இது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆல்ரெடி ஏற்படுத்துது அப்போ இன் ப்ராக்டிக்கல் அவங்க நிறைய டைம் நம்மளுடைய ஃபிங்கர் ஏரியாஸை கிராஸ் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னா நம்ம இந்தியா வந்துட்டு இந்த மாதிரி வான் பண்ணுறத அவங்களுக்கு நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்போசிஷன் தெரிவித்தப்போ இப்போ வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு பேர்ண்டு அதாவது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர் இஷ்யூவாக வந்துட்டு பார்க்கப்படுது ஏன்னா வந்துட்டு அதனால தான் வந்துட்டு சைனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ட்ரூப்ஸ் தான் வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு அவங்க ஒரு சீரியஸ் அலிகேஷனே பண்ணுறாங்க சரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சைனீஸ் சைடில் அவங்க பில்ட் பண்ண அந்த மோட்டரபுள் ரோடு அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கனா ஆர்மி லைட் வெஹிக்கில்ஸ்லாம் மெயினாக எடுத்துகிட்டு வரலாம் இது எப்போ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கார்கில் வார் அதாவது ஆப்ரேஷன் விஜயின்னு வாங்க அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு சைனாவுடைய சைடில் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் யாருக்குமே சொன்ன மாதிரி இந்த பேங்காங் ஸோ லேக்கோடைய நார்தன் பேரன் மவுண்டன் ஏரியாஸை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா சங் சென் இதில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த எட்டு ஃபிங்கர்ஸ் ஸோ இந்த எட்டு ஃபிங்கர்ஸ்ல வந்துட்டு நம்ம யாருக்குமே வந்து டீட்டெயில்டாக இப்போ தான் சொல்லியிருந்தோம் இதில் வந்துட்டு இந்தியன் ட்ரூப்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபோர்த்து பொசிஷன் ஃபோர்த்து ஃபிங்கர் வரைக்கும் தான் ரியாலிட்டி ஆனால் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஏரியா எயித்து ஃபிங்கர் வரைக்கும் இருக்குது இதுலேயும் வந்துட்டு இப்போ சைனீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ளார வந்துட்டு அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி வரக்கூடியது நம்மளுக்கு ஒரு அளவில் வந்துட்டு ஏன்னா நம்ம ட்ரூப்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சொன்னாலுமே அவங்களுக்கும் வந்துட்டு பின்னாடி போறதுக்கான கன்ஃப்யூஷன்ஸ் ஏற்படுது இந்த இடத்துல தான் வந்துட்டு பாத்திங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சி பாயிண்ட்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஃப்ரீ அந்த பேங்காங் சோ லேக்கில் அரேஸ் ஆகிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் சைடில் இருக்கக்கூடிய நகுலா பாஸ் ஸோ அவங்களுக்கு இந்த மேப்பை பார்த்திங்கன்னா இன்னமுமே கிளியராக இருக்கும் இந்த பேங்காங் சோ லேக் அப்படின்றது நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது இதுதான் இது வந்து சால்ட் வாட்டர் லேக் இது லடாக் ஹிமாலயாஸில் ரொம்ப ஹை ஆல்டிடியூட் ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கு இது கிளேசியர் லேக் வகையே சா சார்ந்தது இந்த லேக்கில் இருந்து வரக்கூடிய அந்த தான் செசூல் ஸ்ட்ரீம் இதில் இது தான் வந்துட்டு நம்ம செசூல் வேலினுருந்தோம் இப்போ சைனாவுடைய சைடில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செசுல் ரீஜன் வரைக்கும் வந்துட்டு அதாவது இந்த வேலி வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் இந்தியாவுடைய பார்டர் அப்படின்றாங்க ஆனால் இந்தியாவோட சைடில் இருந்து இந்த டெட் வரைக்கும் இண்டர்நேஷனல் பார்டர் நம்ம கிளைம் பண்றோம் இந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ் ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கு சரி நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்றைக்கி இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலோட ரிலேட்டட் ஆர்டிகல் தான் இது ஹிந்து ஆத்தர் வந்து அவங்க எக் அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு ஒப்பீனியன் பேஜ் ஆர்ட்டிகல் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டென்ஷன்ஸை வந்துட்டு சரி பண்ணணும் அதுக்கான மெக்கானிசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான ப்ரோட்டோக்கால் இருக்குது ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரியோடைய ஹெட்ஸு அதாவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியும் அங்கே சைனீஸ் பிரசிடென்சியும் வந்துட்டு நிறையா டைம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே மீட் பண்ணப்ப அவங்க ரொம்ப ரொம்ப ரெகுலர் பேசக்கூடிய விஷயங்கள் இந்த பார்டர் டிஸ்பியூட்ஸை பற்றி அதில் வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் நம்மளுடைய பார்டர் இஷ்யூஸில் வரக்கூடிய விஷயங்கள் எஸ்கலேட் ஆகி வேறு விஷயங்களில் அதாவது நம்ம ரொம்ப டீ டீப்பராக வந்துட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரிஸுக்குமே பார்டர் டிஸ்கஷன் குரூப்ஸே வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேரி ஆன் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் அடிஷன் டு தட் நான் ஏற்கனவே சொன்னிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்துட்டு இந்த பேங்காங் சோ லேக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ அதாவது இந்த பேங்காங் சோ லேக்கில் நைன்டீன் ஆபரேஷன் விஜய் நம்ம கார்கில் வார் நடந்த சமயத்தில் சைனாவுடைய சைடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரோடு அது வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்துட்டு தர்புக் ஷியாக் ஹைவே அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம் பேங்சாங் சோ லேக்கு நியர்பை தான் இதுலேயும் குறிப்பாக நம்மளும் ஹெலிபேட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் இங்கேருந்து பாஸ் பண்ணக்கூடிய இந்த கனெக்டிங் ரோடில் தான் வந்துட்டு இப்போ பிரச்சனை அரைஸ் ஆகிருக்கு அதுக்கு குறிப்பாக சைனாவோட சைடில் அப்போசிஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க இது உங்களுக்கு இன்னும் இந்த மேப்பை பார்த்தா கிளியராக இருக்கும் அதாவது வந்து நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைவே அதாவது இந்த ஹெலிபேட் ஃபெசிலிட்டி அப்படின்றது இந்த லடாக் லே ரீஜனில் பாஸ் பண்ணக்கூடிய இந்த தர்புக் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்புக் ஷியாக் அதுக்கு தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா தௌலத் பெக் ஒடி ஒல்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபுல்லாகவே ஒரு கண்டினியூவஸ் ஒரு ஹைவே தான் இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ இந்த கனெக்டிங் ரோடு இந்த பார்டர் ரீஜன்ஸில் நம்ம இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சைனாவோட சைடில் பெரிய அளவில் அப்போசிஷன் தெரிவிச்சிருக்காங்க Grange. சரி இது தவிர வந்துட்டு நம்ம யாருக்குனே டிஸ்கஸ் பண்ண இஷ்யூஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு ஒரு கண்ட்ரிஸ்க்கு அதர் சைட் ஆஃப் த பார்டரில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்றது இந்த சைடில் இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸ்க்கும் அதே ரைட்ஸ் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்ஸ் இருந்தால் ஈக்குவல் அண்ட் மியூச்சுவலாக இந்தியாவுக்குமே அவங்களுடைய செக்யூரிட்டியை அதாவது வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற காரணத்துக்கு நம்மளுமே வந்துட்டு இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு சைனா அப்போசிஷன் தெரிவிக்கிறது எந்த வகையிலுமே சரியில்லை அப்படின்றத இந்த ஆத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு சோ நெக்ஸ்ட் ஆர்டிகள் பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் அஸ் ஹைலைட்டட் ஸ்டார்க் இனிக்வாலிட்டிஸ் ஸோ இதில் வந்துட்டு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இப்போ இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண காலகட்டத்தில் நீங்களே வந்துட்டு நிறையா வந்துட்டு நியூஸ் மீடியாஸில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இந்த பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ஸ் இன் அடிஷன் டு தட் மகாராஷ்ட்ரா ரீஜன்ஸ் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இண்டஸ்ட்ரியல் லேபரர்ஸாக போவாங்க ஆனால் பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸாக போவாங்க அதுக்கான லேபர் சப்ளை அப்படின்றது இந்தியாவில் வந்துட்டு ஹை பாப்புலேட்டட் ரீஜன்ஸ் எங்கன்னு பார்த்திங்கன்னா யூபி பீகார் அண்ட் தென் மத்திய பிரதேஷ் இவங்களாம் தான் குரூஷியல் லேபர் சப்ளையே இந்த மாதிரி ஏரியாஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்களும் குறிப்பாக வந்துட்டு இந்த பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ஸில் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸில் வேலை செய்யக்கூடிய இந்த மைக்ரெண்ட் லேபரர்ஸ் இந்த லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு ஃபுட் கிரைசிஸ் ஏற்பட்டதுனால லைவ்லிஹுட் பிரச்சனை வந்ததுனால வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டதுனால அவங்களுடைய ஏரியா அதாவது கிராமப்புறங்களை நோக்கியே வந்துட்டு நிறைய பேர் நடைப்பயணமாகவே போனாங்க அப்படின்னு நியூஸில் பார்த்துருப்பீங்க இதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா பஞ்சாப் ஹரியானாவில் கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த க்ராப்ஸை வந்துட்டு ப்ராப்பரான டைமில் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது அதை மார்க்கெட்டுக்கு ரீச் பண்ணுறது அப்படின்னு பல அளவில் பிரச்சனைகள் ஆகி இந்தியாவில் இப்போ சர்வே பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஃபார்மர்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு ஸ்டேட்டில் பெரிய அளவில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு குரூஷியல் இன்புட்ஸு சீட்ஸு ஃபர்டிலைசர்ஸ் கூட வர்றதுக்காக நிறையா காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி இந்த காலகட்டத்தில் மைக்ரண்ட் லேபரர்ஸ் எந்த அளவு சஃபர் ஆனாங்கன்றதை நம்ம நியூஸ் மீடியாவில் ஃப்ரீக்வண்ட்டாகவே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் வரும் டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் இந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் வந்துட்டு இந்த லாக்டவுனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க நடைப்பயணமாக போனது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்ட்டிஷன் ஆன எப்படி வந்துட்டு பாகிஸ்தானை நம்ம பிரித்தப்போ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பாகிஸ்தான் போனப்ப எந்த அளவு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அந்த பார்ட்டிஷனில் நிறைய பேர் ரெஃப்யூஜிஸாக ரெண்டு கண்ட்ரீஸுக்கு வந்து எந்த அளவில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சோ அதுக்கு ஈக்குவல் ஒன்றான சினாரியோ தான் இந்த லாக்டவுனில் மைக்ரன்ட் கிரைசிஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து கிரிடிசைஸ் பண்ணியிருக்காரு சரி இதில் வந்துட்டு இந்த அடிஷன் டு தட் இந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் வந்துட்டு இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் கிரைசிஸ் தான் ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு இவங்க நார்மலாக வந்துட்டு இவங்க யூபி பீகார் மத்திய பிரதேஷ் ரீஜனில் இருந்து எதுக்குன்னா வேலை வாய்ப்புக்காக போகிறாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே அவங்களால வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வேலை வாய்ப்புக்கான ஃபெசிலிட்டி இல்லாததுனால தான் இவங்க இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க அதுவும் வந்து இப்போ பாதிக்கப்பட்டதுனால வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டப்போ வேறு வழியே இல்லைன்னு தான் அவங்க கிராமத்தை நோக்கி போயிருக்கிறாங்க இப்போ கிராமத்தை நோக்கி போன இந்த மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த எம்ப்ளாய்மெண்ட் அவென்யூஸும் கிடையாது இவங்க சம்பாதித்துக்கான வருமானமும் கிடையாது இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்இஜி ஸ்கீமு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் தான் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது ஆனால் அர்பனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி லேபரர்ஸ்க்கு நம்ம கவர்மெண்ட் சைடு வந்துட்டு ஒரு அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் கிடையாது அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கும் இந்த லாக்டவுனில் குரூஷியெல்லாம் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம் ஆனது அதாவது வந்துட்டு நரேகா ஸ்கீமும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஸ்கீமும் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இது எல்லாமே காங்கிரஸ் ஏற்படுத்தின ஸ்கீமு பிஜேபி வந்துட்டு என்ன முயற்சி பண்ணிட்டு பண்ணி அவங்க கொண்டுட்டு வர்ற நிறைய மெஷர்ஸ் வந்து ஈவன் நிறைய இன்னொரு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய என்ன இது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி இந்த லாக்டவுன் சினாரியோவை பண்ண சொன்னால் அதாவது வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நிறைய விஷயங்களுக்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவலே தேவைப்படும் ஆனால் வந்துட்டு இவங்க இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நிறையா மெஷர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க குறிப்பாக வந்துட்டு இந்தியாவில் குரூஷியலாக வந்துட்டு டிஃபென்ஸு கோல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் கேப்பிட்டல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஓப்பன் அப் பண்ணி விட்ருக்குறோம் இதுவும் ஈவன் வந்துட்டு ஸ்பேஸ்லாம் வந்துட்டு அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேடைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு ஆனால் நம்மளோட தலை போகிற பிரச்சனை என்னென்னா கிராமப்புறங்களில் வாழ்கிற இந்த மைக்ரென்ட் லேபரர்ஸ்க்கு நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு சீரியஸாகவே எடுத்துக்கல ரெண்டாவது வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிற ஸ்கீமும் வந்துட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான் இவங்க ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இது ஸ்கீமுடைய பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்துட்டு நிறையா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது வந்துட்டு ரைட் டு ஒர்க் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது அதுலேயும் குறிப்பாக ரூரல் ஏரியாஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்தில் நூறு நாளைக்காவது வந்துட்டு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சரி இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு எல்லா கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஃபீமேல் அடல்ட் மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு ஒர்க்கில் தான் வரும் ஏன்னா வந்துட்டு இது ஒரு ஸ்கில்டு ஒர்க் மாதிரி வந்து நம்ம நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ன்றது சரி இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது அந்த கிராமப்புறத்தில் எவ்வளோ தூரத்தில் வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணணும்னா கவர்மெண்ட் அஞ்சு கிலோமீட்டர் அவங்களுடைய இருந்து நம்ம வந்துட்டு மினிமம் ப்ரொவைட் பண்ணணும் சப்போஸ் நம்ம கவர்மெண்ட் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஏன்னா ஒரு ஒர்க்கர் வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம பதினஞ்சு நாளைக்கு நம்ம கவர்மெண்ட்டால் அது பண்ண முடியலைன்னா நம்ம கவர்மெண்ட் அதுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெகிஸ்லேஷனுடைய ப்ரொவிஷன்ஸ்லேயே இருக்குது சரி இது தவிர வந்துட்டு இன்னொரு ஸ்கீம் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு இது வந்து ரைட் டு ஃபுட் ஆக்ட்ன்னு வாங்க நிறையா ஸ்கீமை ரைட் டு ஒர்க் ஆக்ட்ன்னு வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கவரேஜுன்றது யூனிவர்சல் கிடையாது டூ தேர்ட் ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் தான் சரி அதிலும் குறிப்பாக வந்துட்டு ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் மக்களை வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அர்பன் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கவரேஜ் அதாவது ஆஃப் கவரேஜ் இந்த நேஷ்ஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டில் வந்துட்டு அதர் ஸ்கீம்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மத்திய சத்துணவு திட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது மிட் டே மீல் ஸ்கீம் தென் ஐசிடிஎஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அண்ட் தென் பிடிஎஸ் அதாவது ரேஷன் ஷாப்ஸில் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய அந்த அதாவது சப்சிடைஸ்டு குட்ஸ் அதை வந்து நம்ம பிடிஎஸ் மூலிமா பண்ணுறது சரி இதுலேயும் குறிப்பாக இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய அரிசி கோதுமை அதுக்கப்புறம் கோஸ் கிரைன்ஸ் இதோடைய வேலை பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு மூணு ரூபா வந்துட்டு ரைஸ் ஒரு கிலோவுக்கு வீட்டு வந்துட்டு ரெண்டு ரூபா ஒரு கிலோவுக்கு கோர்ஸ் கிரைன்ஸ் வந்துட்டு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு இது வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய நாம்ஸ் இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இப்போதைக்கு இந்த ஸ்கீமில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது சரி நெக்ஸ்ட் எடுத்து உள்ள ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா எ டபுள் டிசாஸ்டர் இந்த டபுள் டிசாஸ்டரில் இவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்தியாவில் கொரோனா வைரஸ் கேசஸ் ஒரு லட்சத்தை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு டெய்லி போய்கிட்டே தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்கிறப்ப நம்மளுடைய ஈஸ்டர்ன் அதாவது ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸான ஒரிசா வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ரீசண்டாக தான் இந்த சைக்ளோன் ஆம்ஃபான் அப்படின்றது அட்டாக் ஆச்சு இது நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைக்ளோன் கேட்டகரியில் த்ரீ அண்ட் அபோவ் அப்படின்ற கேட்டகரியில் வருது

சரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைக்ளோன் கேட்டகரி அண்ட் த்ரீ அண்ட் அபோவ் அப்படின்னு வரக்கூடிய ஸ்டேட்ஸ் எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு மோர் ப்ரான் டு டிராபிக்கல் சைக்ளோன் இது நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு சைக்ளோன்ஸ் உடைய பேசிக் கான்செப்ட்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்துட்டு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னா ஜென்ரலாகவே சைக்ளோன்ஸ் வந்துட்டு ஈஸ்டர்ன் டு வெஸ்டர்ன் சைடில் தான் வந்துட்டு அட்டாக் பண்ணும் அதோடைய மூவ்மெண்ட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு சைக்ளோன் ப்ரான் ஏரியாஸ் அப்படின்றது போத் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கோஸ்ட்டுன்னு சொன்னாலும் மோர் பிரான் அப்படின்றது ஈஸ்டர்ன் கோஸ்ட் தான் ஏன்னா இங்கே தான் வந்துட்டு ஃப்ரீக்குவன்சி ஆஃப் சைக்ளோன் அது அதாவது வந்துட்டு நம்மளுடைய அரேபியன்சி பே ஆஃப் பெங்காலில் குறிப்பாக அந்த பே ஆஃப் பெங்கால் அதிகமாக ஹீட் ஆகுறதுல ஒன் ஆஃப் த ரீசன் இந்த சைக்ளோன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாவே ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை நோக்கி அட்டாக் பண்ணும் அந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடியது ரொம்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது அது வந்து கேட்டகிரி த்ரீ அண்ட் அபோவில தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே ஒரிசா வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ் அப்படின்றது காமனாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளோன் வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வார்னிங் பண்ணிவிடும் இந்த வின் ஸ்பீடை வச்சு அவங்களுடைய மெட்ராலஜிக்கல் அனாலிசிஸை வச்சு அப்படி அவங்க வான் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிற மீனவ மக்கள் அப்புறம் வந்துட்டு அந்த கிராமப்புற மக்களை வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளிநடப்பு பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபெசிலிட்டிஸில் பேக்கப் பவர் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சைக்ளோன் ஷெல்டர்ஸ் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவா ஒரு ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஹால்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி ஒரு சைக்ளோன் ஷெல்டராக வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காமனாக அவங்க வந்துட்டு எல்லா வருஷமும் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு குக்குடு ஃபுட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் மக்கள் நேர ஜென்ரலாகவே ஒரு ஹேபிச்சுவலாக அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி இந்த வருஷம் அதோடைய அட்டாக் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா விண்டு ஸ்பீடை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க ஸோ இந்த மேப் இந்த பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு கிளியராக இருக்கும் விண்டு ஸ்பீடில் இப்போ நம்ம கேட்டகரி த்ரீ என்னபோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் தான் நார்மலாகவே ஏற்படுத்தும் அதனால தான் இந்தியாவில் இந்த சைக்ளோன் ஆம்பானும் பெரிய அளவில் ஒரு டேமேஜ்

ஸோ இதில் வந்துட்டு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்ம ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த வருஷம் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் இன் அடிஷன் டு தட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு ஜிடிபி க்ரோத் ரேட் எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் படிச்சிக்கிறப்ப பார்த்துருப்பீங்க அதாவது வந்துட்டு இந்தியாவில் நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம டொமஸ்டிக்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அப்படின்றத தான் வந்துட்டு கால்கெ கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்னுவாங்க சரி இல்லையும் குறிப்பாக வந்துட்டு ஜிடிபி இன்னொரு கான்செப்ட் வந்துட்டு ஜி என்பின் படிச்சிருப்பீங்க அது வந்துட்டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா இந்தியன்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை கால்குலேட் பண்றது ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றதுல நம்ம இந்தியன்ஸும் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதையுமே நம்ம கால்குலேஷனில் ஏற்படுத்திக்குவோம் அதாவது வந்து சேர்த்துக்குவோம் சரி இதோடைய இன்னொரு டபுள் ரெண்டு கான்செப்ட் வந்து இந்த ஜிடிபியில் இருக்கும் ஒன்னு வந்துட்டு நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்துட்டு ரியல் ஜிடிபி அப்படின்வாங்க அதாவது வந்துட்டு இதுக்கு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு ஜிடிபி க்ரோத் ரேட்டை நார்மலாக கால்குலேட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஜிடிபி க்ரோத் ரேட் எயிட் பர்சன்ட்னு வச்சுக்காங்களேன் நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு பார்ப்பாங்க சப்போஸ் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ஒரு டூ பர்சன்ட்னு வச்சுக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கால்குலேட் பண்ண இந்த ஜிடிபி வேல்யூவில் இருந்து இன்ஃப்ளேஷன் வேல்யூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்னா மைனஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த டூ பர்சன்டேஜ் ஜிடிபி வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் வரும் அதுதான் வந்துட்டு ரியல் ஜிடிபின்னு வாங்க அது வந்து ஜென்ரலாக அந்த இன்ஃப்ளேஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏன்னா நார்மலாக வந்துட்டு அந்த விலைவாசினால் ஏற்படுத்தக்கூடிய அந்த எஃபெக்டையும் நம்ம ஜிடிபியில் கால்குலேட் பண்ணால் அது பேர் ரியல் ஜிடிபின்னு வாங்க அப்படி நம்ம கால்குலேட் பண்ணாமல் இருந்தால் அது பேர் நார்மலாக வர்றது இன்ஃப்ளேஷனை சேர்க்காமல் இருந்தால் நார்மலாக வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அது பேர் நாமினல் ஜிடிபி அப்படி இருக்கிறப்ப அந்த நாமினல் ஜிடிபியை இந்தியாவில் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு மைனஸ் சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து ஒன் பர்சன்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஃப்டின் ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க இன் அடிஷன் தட் வந்துட்டு இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனில் இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் சொல்லிருக்கிறாங்க சென்டர் வந்து என்ன டேரக்ஷன் சொல்கிறாங்கன்னா கோவிட் நைன்டீன் அட்டாக்ல ஒரு பிரச்சனை என்னென்னா சென்டர் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஃபண்ட்ஸ் டிஸ்போஸ் பண்ணலை இந்த கோவிட் நைன்டீனில் வரக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த செலவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தலை கட்டிடுச்சு சரி அதுவே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு பணம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கிடுங்கன்னு சொல்லி ஸ்டேட்ஸ் வந்து பிரச்சனை எங்களுக்குடுங்க இருக்காங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது என்றது ஜென்ரலா வந்துட்டு இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா வரக்கூடிய அந்த ரெவென்யூ கலெக்ஷன்ல இருந்து சென்டருக்கும் அண்ட் வேரிய ஸ்ட்ரேட்ஸ்க்கும் வந்துட்டு அந்த டிஸ்பெர்சல் ஃபண்டிங் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் ஃபினான்ஸ் கமிஷன் இதுதான் இதோடைய அப்ஜெக்டிவ் சரி அதனாலேயே நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த இது வந்துட்டு ரிப்போர்ட் இப்போ சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணக்கூடியதுனால என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் அதிகமாக கேட்குறாங்க அப்படி அந்த எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அது சென்டர் வந்து அந்த ஃபண்டிங் அலாட் பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஒரு டார்கெட் இருக்குது அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணி விட்றோம் நீங்கள் வந்துட்டு அதை செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு ஏன்னா அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போய் பாரோயிங் பண்ணி அவங்க செலவு பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஸ்டேட்ஸ் வந்துட்டு பெரிய அளவில் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்ருக்காங்க சரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுடைய பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டைம் பீரியட் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதிலிருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நம்ம வந்துட்டு இந்த கமிட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சரி இதோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் அப்படின்னு நார்மலாக சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு ஃபினான்ஸ் கமிஷனுடைய பேசிக்ஸ் முக்கியம் இதை அப்பாயின்ட் பண்ணக்கூடியது பிரசிடென்ட் தான் வேறு மினிஸ்டர்லாம் கிடையாது இதை ஞாபகம் வச்சுக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிகல் டூ எயிட்டியிலேயே கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்லேயே வந்துட்டு இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஸ் கமிஷனை சரி இந்த கமிஷனுடைய அப்பாயின்மெண்ட் டைம் பீரியடுன்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரம் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இதில் ஜெனரலா வந்துட்டு சேர்மேன் கூட வந்துட்டு மொத்தம் நாலு மெம்பர்ஸ் வந்துட்டு இதுல இருப்பாங்க நெக்ஸ்ட் ஆட்டிக்கல் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிஸபிலிட்டி பேட்லி அஃபெக்ட் ட்யூ டு லாக்டவுன் ஸோ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீவெண்ட்டாக வந்துட்டு கோவிட் நைன்டீனில் மைக்ரண்ட் லேபரர்ஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் எம்எஸ்எம்எம்எஸ் இவங்கலாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சைட் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு சைட் நம்மளுக்கு இன்விசிபிளாக வந்துட்டு ரியலிட்டியாக அவங்களுடைய டெய்லி நெசசிட்டிஸ்க்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா யாருனா டிசேபிள்டு பர்சன்ஸ் இந்த ஊனமுற்றவர்கள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசபிலிட்டின்ற கான்செப்ட் கவர்மெண்ட் டெஃபினேஷனில் விஷுவல் டிசபிலிட்டிஸ் அப்படின்றது பல வகையில் வந்துட்டு இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு என்னென்னா இவங்களுக்கு எசென்ஷியல்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுலே பெரிய அளவில் பிரச்சனை இருந்திருக்கு இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன் அடிஷன் டு தட் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த இருந்து தான் இந்த கொஷின்ஸ் அண்ட் கண்டக்ட்லருந்து தான் அந்த கொஷின் செட் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கோம் இன் அடிஷன் டு தட் நம்ம யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஃபினான்ஸ் கமிஷனில் கேட்ட டாப்பிக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன் அடிஷன் டு தட் இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரியஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் யூபிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் என்ன கொஷின் இந்த வருஷம் கேட்கலாம் அப்படின்றத தான் இந்த சீரியஸில் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்ம குரூப்ஸில் அதில் வந்துட்டு நம்ம ஆன்சர் இதை ரெகுலராக பப்ளிஷ் பண்ணுறோம் இன் அடிஷன் டு தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் மெயின் சீரியஸ்ன்றது இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு பிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ இதுவும் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸில் இருந்து எக்ஸ்டாண்டட் வெர்ஷனாக தான் இந்த டாபிக் கொடுத்துருக்குறோம் இது நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கான ஃபீட்பேக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறோம் இது வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸில் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம் இது வந்து இப்போ மே ஃபஸ்ட்லேருந்தே இந்த கோர்ஸ் போயிட்டுருக்கு இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன் அடிஷன் டு தட் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன் அடிஷன் தட் இப்போ தான் பிகினராக நீங்கள் ப்ரிப்பர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த இந்தியா அந்த வேர்ல்டு த்ரூ மேப் சீரியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்துட்டு இந்த மேப் பத்து கொஷின்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் வருது அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு இந்த கிளாஸஸ்ல இன்ட்ரெஸ்டட் இருக்கிற கேண்டிடேட்ஸும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன் அடிஷன் டு தட் இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டாக தான் வந்துட்டு ஜியாக்ரஃபி ஆன்லைன் ஸ்ட்ராட்டிக் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த கோர்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர்ஸ் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற கேண்டிடேட்ஸும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்